நம்ம தளபதியோட பீஸ்ட் படம் வந்து வர ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேர் வந்து கலாய்ச்சி மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம யோகி பாபு நடித்த கூர்கா படத்தோட அப்படியே காப்பி அடிச்சுக்காரு நம்ம நெல்சன். அப்பெல்லாம் வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுக்கு நம்ம இயக்குனர் நெல்சன் வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் கூர்கா படத்தோட காப்பின்னு சொல்றாங்க, நான் சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதே கதைக்களத்தில் தமிழ் சினிமாலேயே கூர்காவுக்கு முன்னாடியே பல படங்கள் வந்திருக்கு. ஸோ கதைக்களம் பழசு தான், ஆனால் அந்த கதை சொல்கிற உத்தியிலும் திரைக்கதிலையும் நான் ரொம்பவே மெனக்கெட்டிருக்கேன். நிறையா புதுசான விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, என்னென்னா இது வந்து மணிகிஸ்டோட அந்த வெப்சீரிஸோட காப்பி அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு இன்டீரியர் ஹவுஸ்குள்ள வந்து நிறைய பேர் வந்து மெஷின் கன்லாம் வச்சிருந்தாங்கன்னா உடனே அதுவும் மினி இதுவும் ஒன்றாயிருமா? ஸோ மணிகேஸ்லையும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது மெஷின் கன்ங்கிறது பல படங்களில் ஒரு போலீஸுக்கும் ஒரு கேங்ஸ்டர் கும்பலுக்கும் நடக்க போகிற மோதலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமாக வரும். ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த படமும் அந்த படமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது என்னால் ஜிஎன்எஸ்கே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிளியர் பண்ணிக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரில் இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளாக சித்தரிச்சுக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த படத்தில் 1% கூட இஸ்லாமிய நண்பர்களை சகோதரர்களை காயப்படுத்தவில்லை. அப்படி காயப்படுத்தியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்பவே கவனமாக இருந்திருக்கோம். இதை படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நெல்சனோட இந்த நம்பிக்கை படத்தில் தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஏப்ரல் 13 படம் பார்க்கும்போது இது கூர்கா மணிகேஸ் படத்தோட காப்பியா இல்லை இஸ்லாமியர்களை காயப்படுத்திக்கங்களா அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது பெட்டர் கருத்தை கமெண்ட் பாக்ஸ் அறிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.